என்ன சார் இது? உங்களை எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண வைப்பாங்க? நீங்க ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் யாருன்னு தெரியுமா? சைனா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்க யுகாண்டா தேசத்துடைய மந்திரி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை விட பெரிய பதவியில இருக்கிறவங்க தான். இவங்க எல்லாருமே அவரை சந்திக்கிறதுக்கு நம்மளை விட முன்னாடி வந்து வெயிட் பண்றாங்க. நான் இந்தியால இருந்து லண்டனுக்கு வந்தது வெக்கேஷனுக்காகவோ இல்ல சைட் சீ பாக்குறதுக்காகவோ இல்ல, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். வணக்கம். நீங்க ஒரு தமிழ் ஆளா இருந்துகிட்டு வேர்ல்டு பிசினஸ்ல இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு சார். தேங்க்யூ. நீங்க சீக்கிரம் இந்தியாவில் ஆரம்பிக்க போற உங்க கார் கம்பெனியை வேற ஸ்டேட்ல இல்லாம நம்ம ஸ்டேட்ல ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் சார். டெஃபினெட்லி, ஐல் கிவ் இட் எ தாட். கூடிய சீக்கிரத்தில் எங்க டீம் உங்க ஸ்டேட்ல வந்து சர்வே பண்ணுவாங்க. கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபிளா இருந்தா அங்கேயே ஓபன் பண்ணுவோம். கிரேட் சார். அன்னைக்கு கோவில்ல பார்த்த அங்கிள் தான் நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறத பார்த்து என்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாரு. பாருங்க நல்ல ஆளுங்க சார் நீங்க. நான் இருக்கிறதே உங்களுக்காக தானே.
கொஞ்சம் நடக்கலாமுங்க சார், ஸ்பாட் இதுதான் சார். சார், ஸ்பாட் இதுதான் சார். ஸ்பாட் எங்கன்னு சொன்ன மூர்த்தி? சார், ஸ்பாட் இதுதான் சார். ஓகே, டிராக்டர் நின்னது இங்கே தானே? இங்கே தான் சார். அந்த பெட்டி டிஸ்கனெக்ட் ஆனது எங்கே? அந்த பிரிட்ஜு கிட்ட சார். ஓ, பிரிட்ஜு கீழே ஒரு ரோடு இருக்குல்ல? இருக்கு சார். ஒரு பெட்டி சரியா பணம் இருக்கிற பெட்டிய பிரிட்ஜ் கிட்ட நிப்பாட்டி கீழே இருக்கிற ரோடு வழியா பணம் மொத்தத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இட்ஸ் எ வெல் பிளான்ட் ராபரி. அடேங்கப்பா, அன்னைக்கு இங்க நடந்தது ஒரு திருட்டா. இங்க பார் மூர்த்தி சார், அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண ரெண்டு வண்டியோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். எஸ் சார்.